அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத நட்சத்திர பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசியாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவானாகும், கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகும். முதலில் இந்த மாத கிரக அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மேஷராசியில் ராகு குரு பகவான் வக்ரத்தோடும், கடகராசியில் சுக்கர பகவான், சிம்மராசியில் புதன் சூரிய பகவான், கன்னிராசியில் செவ்வாய் பகவான், துலாம் ராசியில் கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தோடும், மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் கும்பராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அதன் அடிப்படையில் ஆயில நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களது ஜென்மஸ்தானமான கடகராசியினுள் சுக்கர பகவான் வலிமை பெற்று செயல்படுவதனால் ஆடம்பரத்தின் மீது அதிகப்படியான ஈர்ப்பும் நாட்டங்களும் அதிகரிக்கும். சில ஆடம்பரம் சார்ந்த வீண் செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் எதிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் உருவாகும். இந்த மாத தொடக்கத்தில் உங்களது ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியான சனி பகவானுடன் சேர்ந்து பயணத்தை தொடங்குவதனால் மனரீதியாக ஒரு தாழ்வு மனப்பான்மைகளும் வீண் குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவையற்ற குப்பையான விஷயங்களை திரும்பவும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து எதிலும் புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ஜென்மத்தில் சுக்கர பகவான் இந்த மாதம் வலிமையாக செயல்படுவதனால் நிச்சயம் பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. மனரீதியாக ஒருவித படபடப்பும் ஒரு தாழ்வு எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பிறர் உங்களிடம் நன்றாக பேசினாலும் இவர்கள் என்னை கௌரவ குறைச்சலாக பேசுகிறார்கள் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதில் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் மனோகாரகன் சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் அஷ்டமத்திலிருந்து பயணிப்பதினால் தாழ்வு எண்ணங்களே சற்று தலை தூக்கும். அதில் நீங்கள் விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். உங்களது தனஸ்தானத்திற்குள் புதாதி யோக அமைப்பில் புத பகவானும் சூரிய பகவானும் வலிமை பெற்று செயல்படுவதினால் பணப்புழக்கங்கள் கையில் அதிகரிக்கும். அதற்கேற்ற செலவுகளும் அதிகரிக்கலாம். ஆனால் பணப்பற்றாக்குறைகள் பெரிய அளவில் ஏற்படாது என்று குறிப்பிடலாம். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அது சார்ந்தவற்றுக்கு தேவையான பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும். வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சில சண்டை சச்சரவுகள் நீங்கி சமாதானங்களும் அன்பும் உருவாகும். சுப நிகழ்ச்சி சார்ந்தவற்றில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும். அது சார்ந்தவற்றுக்கான பொருளாதாரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மிக வலிமையாக இந்த மாதம் செயல்படுவதனால் எந்த முயற்சியிலும் அதிதீத வேகங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒருவர் உங்கள் முயற்சிக்கு சிறு தடைகள் ஏற்படுத்தினாலும் பெரிய கௌரவ குறைச்சல் போல் அவருடன் சிறு சிறு அன்பு சண்டைகள் இடுவதற்கான சூழல்கள் உண்டாகும். அதனால் பேச்சிலும் செயலிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளாமல் அடுத்த மாதம் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் இருக்கக்கூடிய தொழில்களிலேயே சிறிது கஷ்டமாக இருந்தாலும் அங்கேயே இந்த மாதம் தொழிலில் தொடர்வது உங்களுக்கு மிக சிறப்பாகும். கல்வி கற்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்களுக்கு உங்களது வாக்குஸ்தானம் மிக வலிமையாக இருந்தாலும் உங்களது ராசியாதிபதியான சந்திர பகவான் அஷ்டமத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவதனால் கல்வியின் மீது ஒரு பிடிமானமற்ற தன்மையும் சிறு விரக்தியான எண்ணங்களும் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் தேவையற்ற எண்ணங்களை அசை போடுவதை தவிர்ப்பதும் கல்வியில் கூர்ந்து நிதானத்துடன் படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கல்வியில் நல்ல ஆளுமையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் முன்னால் நன்கு உயர்ந்து நிற்கக்கூடிய நல்ல ஸ்தான பலங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களது நான்காம் இடமான தாய்ஸ்தானத்திற்குள் கேது பகவான் தடையாக இருந்தாலும் குரு பகவானுடைய கடாட்சம் மிக வலிமையாக இருப்பதினால் தாயாருக்கு அவ்வப்போது உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுத்தினாலும் அவை பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சில தேவையற்ற மருந்து மாத்திரை சார்ந்த செலவினங்கள் குறையும். தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்கும். தாயாருடன் அன்பும் அக்கறையும் அவளுடன் உங்களுக்குண்டான புரிதலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். அதே போல் இந்த மாதம் ஆடம்பரம் சார்ந்த பொருட்களில் அனாவசியமான செலவுகள் செய்வதை தவிர்ப்பதும் தேவையான விஷயங்களுக்கே முதலீடு செய்வதையும் நீங்கள் செயல்படுத்துவது நன்மையாகும். உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களது முயற்சி ஸ்தானத்தில் வலிமையாக செயல்படுவதனால் பூர்வீகத்தினால் இந்த மாதம் ஆதாயங்களையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் பூர்வீகத்தினை பற்றின பேச்சுக்களில் சாதகமான சூழல்கள் நிலவக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக அதிகம். அதனால் பூர்வீகத்தினால் நன்மைகளையும் ஆயில் நட்சத்திரக்காரருடைய குழந்தையினுடைய கல்வியில் நல்ல சிறப்புகள் உருவாகும். அவர்களுக்கு அவ்வப்போது உஷ்ணம் சார்ந்த சிறு சிறு பாதிப்புகளால் சளி சார்ந்த தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவை பெரிய அளவிலான பாதிப்புகளை
ஏற்படுத்தாது, அவருடைய ஆயுளும் ஆரோக்கியமும் வலிமையடையும் என்றே குறிப்பிடலாம். உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரி ஸ்தானாதிபதி உங்களது கர்மஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து செயல்படுவதனால் அவ்வப்போது சிறு சிறு செலவினங்கள் மனரீதியாக ஒரு குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தலாம். அதனால் அனாவசியமான செலவுகளை குறைப்பதும் தொழில் சார்ந்தவற்றிற்குண்டான சில விஷயங்களை பிறரிடம் யதார்த்தமாக கூறுவதை தவிர்ப்பதும் நன்மையாகும். சில மூன்றாம் நபருடைய குறுக்கீடுகளால் சிறு சிறு மன உளைச்சல்கள் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு பெரிய இடைஞ்சல்களை ஏற்படுத்தாது. உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை கலத்திரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் மங்களக்காரனான செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்திலும் சுபக்காரகனான சுக்கர பகவான் ஜென்மத்திலும் செயல்படுவதனால் கணவன் மனைவியிடையே மாதத்தின் முற்பகுதியில் சிறு சிறு அன்பு சண்டைகள் அவ்வப்போது ஏற்படலாம். ஆனாலும் அவை பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இந்த மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து போவது உங்களுக்குள் ஒற்றுமையையும் ஈர்ப்பையும் அன்பையும் அதிகரிக்கச் செய்யும் என்றே குறிப்பிடலாம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையினால் நல்ல ஆதாயங்களும் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் உருவாகும். உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் உங்களது ராசியாதிபதியான சந்திர பகவான் சேர்ந்து இந்த மாதம் செயல்படுவதனால் அவ்வப்போது ஆயுள் பற்றின பயங்களும் உடல் ஆரோக்கியத்தை பற்றின சிறு சிறு கவலைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் முடிந்தவரை அதிக எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் ஹோட்டல் சார்ந்தவற்றில் அதிக உணவு உண்பதை தவிர்ப்பதும் உங்களுக்கு நலமாகும். கனவு ரீதியாக சிறு சிறு அதிகப்படியான பிரமிப்பான கனவுகள் உங்களுக்கு தோன்றி மறையும். அவை உங்களுக்கு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தலாம். இதனால் தூக்கமின்மை சார்ந்த சில பிரச்சனைகள் இந்த மாதம் ஏற்படும். அதனால் குழப்பகரமான சிந்தனைகளையும் தேவையற்ற பய உணர்வுகளையும் தூக்கி வீசிவிட்டு நீங்கள் உங்கள் செயல்களை செயல்படுத்துவது நன்மையாகும். உங்களது பத்தாம் இடமான தொழிற்ஸ்தானத்தில் ராகுவும் குருவும் வலிமை பெற்று செயல்படுவதும் உங்களது பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையாக பார்ப்பதினால் தொழில் ரீதியாக சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் தொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் உயர்வுகளையும் ஒருபோதும் அவை பாதிக்காது. வருமானங்கள் அதிகரிக்கும், சேமிப்புகள் சற்று உயரும். நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்த சில நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களால் ஏற்பட்ட சில மன அழுத்தங்கள் வலிகள் சற்று நிவர்த்தியாகி நல்ல உயர்வுகளும் மேன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்கள் தொழில் சார்ந்தவற்றை பிறரிடம் அனாவசியமாக பேசுவதையோ அல்லது பிறருடைய கருத்துக்களை கேட்டு அதை அப்படியே ஒப்புவிப்பதையோ சற்று தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை அனாவசியமாக பிறருடன் பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சிகளை உருவாக்கும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சுய தொழில் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அவை நிச்சயம் உங்களுக்கு வருமானத்தில் பெரிய தடைகளை ஏற்படுத்தாது. நிச்சயம் இந்த மாதம் சுயத்தொழில் ரீதியாக ஏற்றங்களும் உயர்வுகளும் காணப்படும். நெடுநாளாக வரவேண்டிய சில சிக்கலான கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வருமானங்களும் சேமிப்புகளும் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் நல்ல ஒத்துழைப்பும் அவர்கள் மூலமாக நல்ல மேன்மைகளும் உருவாகும். திடீரென்று வெளிமாநிலம் வெளியூர் சென்று தொழில் நிமித்தமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அவை உங்களுக்கு லாபகரமாக செயல்படக்கூடிய சாத்தியங்களும் மிக அதிகம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சிறிது கடினமான காலம் என்று குறிப்பிடலாம். அதனால் எந்தவித பத்திரங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் அவற்றில் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து பின் கையொப்பமிட வேண்டும். மேலதிகாரியுடன் சில தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதி மட்டும் சிறு சிறு சிரமங்களை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் மாதத்தின் முற்பகுதியில் அனாவசியமான பேச்சுகளை வளர்ப்பதையோ நீங்கள் முற்றிலும் தவிர்ப்பது சிறப்பாகும். மற்றபடி தொழிலில் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உண்டாகும். கையில் சேமிப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். குறிப்பாக மன நெருக்கடிகளும் சில குழப்பங்களும் தீர்வாகி நல்ல ஆற்றலுடன் துடிப்புடன் செயல்படக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். வருமானங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்றே குறிப்பிடலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ஆயுள் நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு சனிக்கிழமை நாளன்று அவசியம் சென்று இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல இன்னல்களும் அஷ்டமச்சனியுடைய பாதிப்பும் நீங்கி நல்ல ஏற்றத்தையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். நன்றி, வணக்கம்.